அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்றைக்கு குரல் குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது பொருட்பாலில் அறநியலின் 75வது அதிகாரம் அறன் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார். அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முந்தைய குரல்களில் அறன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் பகைவர்கள் உள்ளே நுழைய முடியாது, இடம் பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இதில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். சிறந்த அறன் எது என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார். பகைவர்கள் முற்றுகையிட்டு போரிட்டு உள்ளே சென்றாலும் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் பற்றை விடாமல் பகைவரை சாய்க்கக்கூடிய அளவிற்கு தனி சிறப்பு பெற்றிருக்க வேண்டும். அதுதான் சிறந்த அறன் என்று குறிப்பிடுகிறார். எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 749. முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். பகைவர்கள் முற்றுகையிட்டு உள்ளே சென்று போரிட்டாலும் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் பகைவரை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு தனி சிறப்பு பெற்றிருப்பதே அரணாகும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.